சாக்லேட் பாத்தியா சாக்லேட் தரம் நம்மள ஏமாத்திட்டா ஓகே
பசங்க தர மாட்டா. வெரி குட் வெரி ஓகே ஜாக்லின் போய் உட்காருங்க. சூப்பரா இருக்கே ட்ரெஸ் சிதாவன். ஏய் ஜான் என்ன அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க, இங்க வந்து உட்காரு. ஓகே அவருக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல, அதனாலதான் எந்திரிக்க முடியாது. இங்க வா இங்க வா. அப்புறம் சொல்லுடா நீ எப்படி இருக்கா? ரொம்ப ஆக்டிவா இருக்கியா? வெரி குட். நீ எப்போது ஆக்டிவ் தானே? காத்தால 5 மணிக்கு வாக்கிங் போனேன். காத்தால 5 மணிக்கு வாக்கிங் போனியா? வெரி குட் வெரி குட். என்ன இப்ப நீ வந்து ரொம்ப அயிர்வால் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட காத்தாலன்னு? காத்தால 7 மணிக்கு வாங்கோ. அம்பி அம்பி காத்தால 7 மணிக்கு வாங்கோ, நல்லா ஓடுங்கோ. ஆமா சரியும் நல்லா பூஸ்டியா இருக்கும் கேட்டீங்களா? சரி அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சு ஜான பார்த்துதான். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போயிருந்த? ஸ்கூலுக்கா? வெரி குட். என்ன மாதிரி அவனும் லண்டன் போயிட்டானோ? அப்பா டானி, ஆனா நீ இந்த லண்டனை விட மாட்டியா? தெரியாதா? சொல்றேன் கேளு. நான் சொல்லவா நீயே சொல்றியா? நீங்க சொல்லுங்க. நம்ம டானி வந்து வாக் இன் இங்கிலீஷ், டாக் இன் இங்கிலீஷ், அப்புறம் அதனால ஜான் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவான். என்ன சாம எப்படி இருக்க? பைபிள் படிக்க மாட்டேன்றியாமே? ஒரே லைன்ல வசனம் இருக்கான். எனக்கு தெரியும்பா. தெரியுமா? வரலையா சொல்லு டேனி, நீ சொல்லிரு. நானே கர்த்தர் வெரி குட். ஆமா நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், உள்ள ஒரு அம்மா அவங்க பாட்டுல விளையாண்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. நானும் அப்ளைல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கிரேப்ஸ் வச்சு போடுறாங்க டானி சமையல். கிரேப்ஸ் வச்சு என்னடா சமையல் செய்வாங்க? ஏண்டா தம்பி என்ன பண்றீங்க கட்சி? குடுக்க சொல்லிட்டா. ஐயோ ஐயோ டானி,
ஹெச்சியா வந்து உனக்கு கிரேப்ஸ் கொடுத்தால நீ வேணாம்னு சொல்லியாமே. ஆமா நான் ஜூஸ் கேட்டா ஜூஸ் தரேன் தரேன், நீ கிரேப்ஸ் தரேன்னா. ஹெச்சி என்ன அவ என்ன சொல்றான்? அவன் ஜூஸ் கேட்கல, கிரேப்ஸ் தான் கேட்டான். நீ ஜூஸ் கேட்கல, கிரேப்ஸ் தான் கேட்டியாமே. வெரி குட் டனி. இப்பெல்லாம் அப்பாக்கு பர்த்டேவா இருந்தாலும் பிள்ளைய வந்து புது துணி போடணும், சரியா? இந்த சட்டை சூப்பரா இருக்கு, இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நைட் அப்ப பிரியாணி கன்ஃபார்ம், இன்னைக்கு பிரியாணி கன்ஃபார்ம். ஓகேவா? இந்த குளிருக்கு நல்லா காரமா பிரியாணி சாப்பிட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமா, ஓகே. ஆமா, உன்னோட பர்த்டே எப்போ? தெரியலையா? நீ மம்மி கிட்ட கேட்டு எனக்கு சொல்லணும். ஓகே அண்ணா, என் பர்த்டே அன்னைக்குலனா ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு வசனம் சொன்னார்னா. சரி, எப்போ உன் பர்த்டே? அத முதல்ல சொல்லு. ஐ பார்ன் இன் 2002. ஓகே, இன் என்ன வசனம் தெரியுமா? நீ ஆதியில இருக்கிற அன்பை விட்டாய் என்று உண்மையில ஒரு குறை இருக்குன்னு சொன்னாரு. என்ன, உன்னோட பர்த்டேக்கு போய் இப்படி ஒரு வசனத்தை கொடுத்திருக்காரு அந்த பாஸ்டர்? ஆமாண்ணா, நீ என்னதான் விழுந்து விழுந்து பைபிள் படிச்சாலும் நீ வந்து அதிகாலையில எழுந்து ஜெபிக்கணும், அப்புறம் தனி ஜபம் பண்ணணும், நீ ஜெபிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் தேவன் மேல உனக்கு அன்பு நிறைய இருக்குதுன்னு சொன்னாருன்னா. அவரும் சரியா தான் சொல்லி இருக்காரு. இல்ல சரி, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? சர்ச்சஸ் எல்லாம் போறீங்களா? சண்டே கிளாஸ் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்றீங்களா? நீங்க என்ன மீட்டிங் அட்டன் பண்றீங்க? சில்ட்ரன்ஸ் மீட்டிங். அப்புறமா சண்டே மீட்டிங். சில்ட்ரன் மீட்டிங்னா எங்க போய்? படிக்க ஒரு நாள் ஒரு குட்டி ஆடு போகும்போது எப்படி இருக்கணும், அது வந்து உள்ள சைடு போகாம மத்த இல்லாத இடத்துக்கு போகாம மேப்பன் கொடியாரு மாதிரி கத்துக்கணும். ஓகே ஓகே, சரி. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு மேய்ப்பன் கிட்ட ஒரு ஆடு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது பாதுகாப்பா இருக்கும். முக்கியமான ஆடு பாதுகாப்பா இருக்கும், பத்திரமா இருக்கும். என்ன ஆடு வந்து எங்கேயும் போகாம அதை பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். ஓகே, அது நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்களா? வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? தெரியல, மறந்துட்டியா? ஓகே ஜான், நீங்க சொல்லுங்க. சண்டே கிளாஸ் எல்லாம் போறீங்களா? பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, நாடகம் போடுவாங்க. எப்படி நாடகம், என்ன மாதிரி நாடகம்? நிறைய பேர் பாவத்துல விழுறாங்களே. ஓ, அவேர்னஸ். ஓகே, வெரி குட். அப்புறம் வேற என்ன?
அப்புறம் கிளாஸுக்கு போவாங்க. அப்புறம் அதுல இருந்து ஒரு புக்ல இருந்து ஒரு கதையை சொல்லி மெமரி ஒரு எழுதி படிக்க சொல்லுவாங்க. சரி, கதை சொல்றாங்களே, என்ன மாதிரி கதை எல்லாம் சொல்லுவாங்க, எதை பத்தி சொல்லுவாங்க? மோசஸ் அண்ட் பர்னிங் புஷ். ஓகே, அந்த மாதிரி பைபிள் இருக்கிற கதை தான் சொல்லுவாங்க. அப்படியா, வெரி குட். சண்டே ஸ்கூல்ல நடிச்சோம். அப்படியா, நடிச்சா பாருங்க, காட்டுவாசி மாதிரி. அவ்வளவுதான் போ. ஆனா டேனி, உன்னோட ஹேர் ஸ்டைலுக்கு அந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் ஆடினா ரொம்ப அழகா இருக்கும். முகத்துல நல்ல கருப்பு சாயம் போட்டுட்டு கட்டி விட்டாங்க. அப்படியா, உன்ன பாக்குறது உனக்கே பயமாயிடுச்சா? ஆமா, அப்படியா, வெரி குட் வெரி குட். நீ தான் நல்லா நடிப்பியாச்சு. நீ வந்து ஒரு என்ன சொல்றது, நீ வந்து ஒரு கலை நிறைந்த ஒரு சிறுவன், செல்வன், கலை செல்வன். ஓகே, வெரி குட். நீ என்ன, நீ வந்து எதுல, உனக்கு என்ன ஹாபி? எனக்கு கிராஃப்ட் மேல. ஓகே, அப்புறம் சண்டே கிளாஸ் போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, சண்டே கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். நேச்சர். ஓகே, சூப்பர். ஹாய் ஜாக்லின். ஆனா ஜாக்லின பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம்ப்பா. இவ்வளவு உன்ன மரியாதான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாள்னா இந்த உலகமே தாங்காது. இந்த கதை சொல்லும் போட்டின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வருதுப்பா, அந்த நிகழ்ச்சியில ஜாக்லின் வந்து கதை சொன்னா பாரு, ரொம்ப அழகா சொன்னா. நீ அத பாத்தியா? பாக்கலையா? சொல்லி கேட்டதியா? நீ பாக்கலையா? ஓகே, இப்ப நம்ம பாத்துருவோம். ஜாக்லின், எங்களுக்காக செஞ்சு காட்டுறியா? ஓகே, ஸ்டாண்ட். டனி, பாத்துக்கோ எவ்வளவு அழகா செய்வான். ஏய் கெட்சி, இங்க கவுனி, இப்ப பாரு ஜாக்லின் என்ன பண்ண போறாள். ஓகே, குழந்தையே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வீட்டுல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி கடவுளே எனக்கு எனக்கு ஒரு பேட்டியை கொடுங்க, அத நான் பாத்துட்டு கண்ண மூடி கண்ணு மூடிடுவேனே சொன்னாங்க. ஐயா டெய்லி புலம்பிட்டு இருப்பாங்களா? ஐயாமா புலம்பிட்டு இருக்க ஜான் அங்கிள் கேப்பாரா, எப்படியாவது உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு காமியண்டா சொன்னாங்களா, சரிமா காமிக்கிறோமா அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஜான் அங்கிள் என்ன பண்ணுவாரா, ஜெமி வேண்டிக்கிட்ட போய் வா ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம், என்னங்க நம்ம எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோங்க, சரி வா அப்படின்னு கிளம்புனாங்களா. அவங்க வீட்டுல ஒரு ஆன்டி இருந்தாங்களா, அவங்க வந்து அங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்களாம். அவங்க வீட்டுல ஒரு ஃப்ரெண்டா, என்ன அக்கா நான் ருஸ்கோலிய பெற்று போட்டுக்கிறேனே, அது வந்து அதுக்கப்புறம் ஜானங்களுக்கும் ஜெமி மாண்டிக்கும் ஒரு பாப்பா பிறந்துச்சான். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின், அவங்க அப்பா ரயில் வேலை செய்யறா, பாப்பா நானும் வானப்பா சொன்னானா, வேணா அப்பா சொன்னாங்களா, டேய் கூட்டிட்டு போகாதடா, பாட்டி சொல்லுவாங்க, டேய் கூட்டிட்டு போகாதடா, கூட்டிட்டு போகாதடா அப்படி சொல்லுவாங்க.
கரும்பு சக்க மாதிரி வெளியில வந்துச்சான். ஒன்னு ஜனங்களை காப்பாத்துறதா, ஒண்ணு அவங்க பையனை காப்பாத்துறதா. ஜானங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தானா? அப்போ வந்து சரி, நம்ம பையன் செத்தா கூட பரவாயில்ல, நம்ம ட்ரெயின்ல இவ்வளவு ஜனங்க இருக்காங்களே, அவங்களை காப்பாத்தணும் அப்படி சொன்னாராம். ஒண்ணு திறக்கணும், ஒண்ணு மூடணுமா, யார யார காப்பாத்துன்னே தெரியலையா. சரி, என்ன ஜனங்களை காப்பாத்தினாராம், அவங்க அவங்க பயணமில ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையா. ஐயோ, சூப்பர் சூப்பர் டேனி, கிளாப் பண்ணிருங்க. வெரி குட், சிட் டவுன் சிட் டவுன் டேனி. எப்படி என்னமோ சொல்லுங்க. என் பாட்டுல நான் கிரேப் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமைதியா உள்ள தள்ளிட்டு இருக்காங்கம்மா. எப்படி இருந்துச்சு ஸ்டோரி டானி? சூப்பரா இருந்துச்சு. ஜாக்லின் சூப்பர், இன்னொரு கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க நல்லா சண்டேஸ் கிளாஸ்ல ஸ்டோரிஸ் எல்லாம் லிசன் பண்றீங்கன்னு தெரியுது டானி, கரெக்டா? நீயும் எனி டைம் பைபிள் படிச்சுட்டே இருக்கியே, உன் பைபிள் எடுத்துக்கலாமா? நான் தான் எடுத்துட்டேனே. ஓகே சரி, எனக்கு ஒரு கேள்வி. கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க எல்லாம் எவ்வளவு நேரம் ஜோ பண்றீங்க? 2 minutes. நீங்க 5 minutes. நீ 6 minutes. 1 hour. டானி அப்புறம் கிடையாது, உங்களுடைய ஸ்பிரிச்சுவலை டெவலப் பண்ற ப்ரோக்ராம். கரெக்டா சொன்ன, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே வெரி குட். சரி, நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், பிளேஸ் பானையில பைபிள் படிப்போம், அப்புறம் ஒரு சின்ன ஒரு கதை என்ன சொல்வேன், அப்புறம் ஜம் பண்ணுவோம். கரெக்டா? கரெக்டா டானி? இன்னைக்கு நம்ம அதான் பண்ண போறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வர்ஸ் 6-10 வரைக்கும் நம்ம படிக்கலாமா? டானி நீ படிக்கிறியா இல்ல ஜான் படிக்குமா? ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு ஜான் படிக்கிறேன். ஜான் படிக்கும். ஓகே ஜான், இன்னைக்கு படி ரெவலேஷன் சாப்டர் 3 verse from 6 to 10. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பில்லதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்திய உள்ளவரும் தாவீதின் திறவு கொலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறார் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியானாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களை சாத்தானுடைய கூட்டத்தாரில்
சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வசனம் படிப்போம், அப்புறம் அதுல இருந்து சின்ன ஒரு தியானம் பண்ணுவோம். இன்னைக்கு அதான் நம்ம பண்ண போறோம். சோ இவ்வளவு நேரம் ஜாலியா விளையாடணும், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பைபிள் படிச்சு பைபிள் வசனத்துல இருக்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஓகே ரெடியா? ஓகே தானி, அவங்களை எல்லாம் ரெடியா இருக்காங்க. சரி, இந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு இந்த வசனத்தை கேட்கும் போது? சாம் சொல்லு. சாம், நம்ம வந்து இப்ப வந்து அந்த சோதனை காலத்துல வந்து தப்பிக்கும்படி நம்ம வந்து கீழ்படிஞ்சு நடக்கணும். சரி, கீழ்படிஞ்சு நடக்கணும், கீழ்படிதல். அவர் வந்து இந்த வசனத்துல என்ன கற்றுக்கிட்டார் அப்படின்னா, கீழ்படிந்து நடக்க வேண்டும். கட்சியா நீ தெரியல? ஆமா, நீ உள்ள சாப்பிட்டு இருந்தீங்க, எப்படி தெரியும் சொல்லு ஜான். கீழ்படிதல் தான். ஜாக், உனக்கு கீழ்படிதல் தான். டானி நீ சொல்லு. டானி ஒரு வாட்டி அந்த வசனத்தை பாத்துக்கிறியா? சரிதான், நான் காட்டுறேன், பாத்துக்கோ. டானிக்குதான் எல்லாமே. அவர் வந்து நம்மளை விட வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன். அவரு பாத்துட்டியா? அண்ணா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே அண்ணா சொல்லுங்க. அதாவது ஏசப்பா நம்ம கிரியை எல்லாம் அறிந்திருக்கிறார்னா. ஓ வெரி குட். அது மாத்திரம் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச பலனை வச்சுக்கிட்டு ஏசப்பாவுக்காக ரொம்ப உறுதியா வைராக்கியமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஏசப்பாக்காகத்தான் நிக்கணும். வெரி குட் டானி, வெரி குட். சூப்பர் தாட் நீ கொடுத்த. தேங்க்யூ. சரி, ஓகே, வெரி குட். இந்த வசனத்தை நம்ம படிச்சதுல நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஏசப்பாக்காக நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்து நம்ம நம்ம நம்மள்ட்ட எவ்வளவு பலன் இருக்கு நம்மளுக்கு தெரியுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், டானி என்னால வந்து ஒரு 40 kg தூக்கலாம். ஓகேவா டானி? அண்ணா நான் 5 kg தூக்குவேன். ஓகே வெரி குட், நீ 5 kg தூக்குவ. உனக்கு எவ்வளவு கேஜி தூக்க முடியும்? 10 kg. வெரி குட். ஓகே நீ 6 or 7. ஓகே நீ 1/2 kg கரெக்டா? 1 kg ஆர் 1/2 kg? என்ன சொல்றீங்களா? இல்ல சொல்றேன், வெரி குட் டானி. சி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. ஓகேவா? ஓகே, அந்த பலன்லயும் ஓகேவா, கொஞ்சம் பலனை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்றீங்க, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை. ஓகே, பலன் அப்படின்னா என்ன மாதிரி பலன்? இப்ப நம்ம பேசிட்டு இருந்தது என்ன பலன்? சரீரத்திற்குரிய பலன். 18 kg இருக்கேன். நீ 18 kg? ஓ, என்னால நம்பவே முடியல. வெரி குட். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது என்ன பலன்? பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஆமா, சரீர பலன். ஆனா இங்க வேத வசனம் என்ன சொல்லப்படுகிறது, எந்த பலன் சொல்லுது? வாட் கைண்ட் ஆஃப் பலன்? வெரி குட், ஆவியின் பலன். ஓகே, சரி, இந்த ஆவியின் பலன். ஓகே, நல்ல ஒரு சூப்பர் ஒரு தாட் எனக்கு இப்ப வருது. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேவா டானி? ஓகே. ஓகே, இப்ப பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல வந்து நான் கேட்டேன் கேள்வி, என்ன கேட்டேனா, எவ்வளவு கேஜி தூக்க முடியும்? இப்ப வந்து ஜாக்லினுக்கு வந்து 2 kg தூக்க முடியுமா? கெட்சியாக்கு 3 kg, உனக்கு வந்து 6 or 7, அவரு வந்து 10 kg, நான் வந்து 40 kg,
நீங்க எத்தனை கேஜி சார்? 5 kg. ஓகே. இப்போ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலன் அடையும் பொழுது எத்தனை கேஜி தூக்குவ? 100 கேஜி தூக்குவேன். ஓ வெல் டன். நீ ஃபாட்டி இருக்கும். ஓகே. மில்லியன்ஸ் ஆஃப். ஓகே. நீங்க 2 kg. பாருங்க அதேதான். நீங்க 3 kg. அவங்கள அதேதான். ஓகே. நீ வேணா போய் 3 kg ல உட்கார்ந்துக்கோ. நீ 3 kg தூக்க வேணா, 3 kg போங்க. தனி, நீ அப்பப்போ நல்ல காமெடி பண்ற பாரு. 3 kg தூக்குறது இருக்கட்டும், நீ 3 kg போய் படியா. ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்ப என்ன நம்ம இதுல பாக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன பண்ணல, மறுதளிக்கல. ஓகே, இப்பதான் இந்த பலன், இது என்ன பலன் அப்படின்றத நம்ம இப்ப பாக்க போறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டனி சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோ, வெரி குட். இவங்களுக்கு இருந்தது என்ன பலன் சொல்லு? ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபெய்த். யார் மேல? ஜீசஸ் மேல. ஆமா, கர்த்தராகிய ஆண்டவர் மேல அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு விசுவாசம். அப்படின்னா ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம். ஓகே, அது என்ன ஆணித்தரமான விசுவாசம் அண்ணா? அப்படின்னா ஓகே, யாரு வந்தாலும் அசைக்கவே முடியாது. வெரி குட் அண்ணா. என்னடா நீ? எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சுடா. சொல்லுங்க. தாவீது ராஜா சொல்வாள்லண்ணா, ஆமா, கர்த்தர் என் வல பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. வெரி குட். தேவன் நம்ம பட்சத்துல இருக்கும் பொழுது நம்மள அசைப்பவன் யார்? யாருனாலையும் முடியாது. ஓகேவா? ஓகே. இது இந்த ஃபெய்த் தான் சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோவுக்கு இருந்துச்சு. சரியா டானி? அது என்ன பலன் அப்படிங்கும் பொழுது அது ஆவிக்குரிய பலன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அது விட நோ ப்ராப்ளம். இப்ப ஆவிக்குரிய பலன், அதுதான் ஆவிக்குரிய பலன். என்ன அப்படின்னா, அக்னியில அவங்க வந்து போட்ட போதும் அவங்களுக்கு என்ன பண்ணல, எரியல, அவங்களுக்கு வலிக்கல. அவங்களால என்ன பண்ண முடிஞ்சத தாங்கிக்கொள்ள முடிஞ்சிச்சு. இப்ப சாதாரணமா நம்ம சரீரத்துல ஒரு வெயிட்ட போட்டுட்டாங்கன்னா, டனி இப்ப நம்ம மேல ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் எடுத்து வச்சிட்டாங்கன்னா நம்மளால தூக்க முடியுமா? நசுங்கிருவோம். நம்ம பலன் என்ன ஆயிடும்? ஒண்ணும் இல்லாம போயிடும். ஜாக்லின் கதை சொன்னால கை நசுங்கிடும். கை, வெரி குட். பாத்தியா, அந்த ஜாக்லின் சொன்னால அவ வந்து அந்த ட்ராக்ல கை வச்சோன்னு கை நசுங்கி மாட்டிக்குச்சு. கரெக்டா? ஆமா, பலனே இல்ல. பலன் இருந்தா தானே இழுக்க முடியும். கை போனா பரவாயில்ல அப்படின்ட்டு கரும்பு சக்க மாதிரி ஆயிடுச்சான். அப்ப எவ்வளோ வெயிட்டா இருக்கும், பலனே இல்லல்ல. ஆனா இங்க அந்த அக்னிக்குள்ள கரும்பு சக்கை ஆனாங்களா? இல்ல. சாம்பல் ஆனாங்களா? இல்ல. ஏன் ஆகல? ஆகல. சொல்ல டேனி, எதை சொல்ல வந்தியே? அந்த அக்னி சூழல தேவ சோயில ஒருத்தர் வந்து நின்னாரு. ஆமா, அப்புறம் அந்த இதுல இருந்து அவங்களை காப்பாத்திட்டாரு. வெரி குட் டேனி. இப்படிதான் அவர் வந்து அரையும் குறையுமே சொல்லுவாரு. ஆனா அதை நம்ம பிக்கப் பண்ணிக்கணும் இல்லையா? கரெக்டா சாம்? ஓகே, இப்போ அங்க அவங்களுக்கு என்ன பலன் இருந்துச்சு? ஆவிக்குரிய பலன் இருந்துச்சு. ஓகே, நான் ஒரு உண்மை சம்பவம் ஒண்ணு சொல்ல போறேன். ஓகேவா டேனி? ஓகே, கவனிங்க குட்டீஸ். உங்களுக்கு இது சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. ஓகேவா? ஓகே, சவுதி அரேபியா எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தெரியுமா சாம்? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதா? உனக்கு ஓகே, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா? ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டானி உனக்கு தெரியுமா? அங்கதான் இருக்காங்களா? ஓகே, வெரி குட். அந்த சவுதி அரேபியால என்ன ரூல்ஸ் தெரியுமா? புற மதஸ்தர்கள், அதாவது வேற ரிலிஜியன்ஸ், ஹிந்துவோ கிறிஸ்டியன்ஸோ அங்க என்ன பண்ண முடியாது, அங்க போய் அவங்க சிட்டிசன் எடுக்க முடியாது. அங்க வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, அங்க அவங்களோட லைஃப வந்து அங்க ரன் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த கண்ட்ரி பிலாங்ஸ் டு முஸ்லிம்ஸ். ஸோ அந்த கம்யூனிட்டியில சார்ந்த ஒரு நபர், அந்த நபர் பேர் என்ன அப்படின்னா அலி. அது என்னது? ஆமா, ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி. ஓகேவா?
சோ இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து அந்த அவங்களோட அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அங்க பிரேயர் பண்ணுவாரு, அப்புறம் குரான் படிப்பாரு. ஸோ அவருடைய லைஃப் வந்து அந்த அவங்களுடைய கலாச்சாரத்துல ரொம்ப வைராக்கியமா என்ன பண்ணப்பட்டது, அவங்க வளர்க்கப்பட்டாங்க. ஓகேவா? ஒன் டே என்னாச்சு, இந்த முகமது அலி என்ன பண்ணாரு, தன்னுடைய வீட்டுக்குள்ள போய் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யோசித்துட்டு இருக்காரு. ஓகே, நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு யோசித்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு, நம்ம லைஃப்ல வந்து நம்ம எதை சாதிக்க போறோம், நம்ம லைஃப வந்து எதற்காக வாழ போறோம் அப்படின்னு. அப்படியே அவர் யோசித்துட்டே இருக்கும் பொழுது அவருக்குள்ள உள்ளான ஒரு மனுஷன் வந்து, இப்ப வந்து நம்ம நம்மளுக்குள்ள என்ன இருக்கும், ஆவி ஆத்மா சரீரம். ஸோ அந்த ஆவி ஆத்மா ஆனது அவர்கிட்ட என்ன பண்ணுது, பேசுது. முகமது அலி ஏவுதல் ஒரு தூண்டுதல் வரும், முகமது அலி நீ பண்றது சரியா, நீ பண்றது சரியா, நீ சரியான ஒரு வாழ்க்கையை தான் நீ நடத்திட்டு இருக்கியா, வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு அந்த உள்ளான ஆத்மா என்ன பண்ணுது, அவரையே கேள்வி கேக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஆவியானவர் தான் அந்த முகமது அலிட்ட என்ன பண்ணிருக்காரு, இடைப்பட்டிருக்காரு. சரியா டானி, இவ்வளவு நாள் வந்து இவர் வந்து இந்த குரானை படிச்சுட்டு இருந்தவரு திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, பைபிளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த உள்ளான ஆத்மாவத்தை என்ன பேசியிருக்கு அப்படின்னா, நீ சரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்கியா அப்படிங்கும் பொழுது அவர் யோசிச்சிருக்காரு. தன்னுடைய கடந்த வாழ்க்கையெல்லாம் அவரை திரும்பி பார்த்து, நான் வந்து என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், என்ன ஆமா அத வந்து உண்மையாலுமே இந்த மாதிரி, ஏன்னா அவர் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்காது இதுக்கு முன்னாடி. அவர் வாழ்க்கையில வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளான ஆத்மா வந்து இப்படி வந்து பேசும் பொழுது அவரே யோசித்து இருப்பாரு, யாரு என் கூட பேசுறா அப்படின்னு. ஆனா அது பேசினது யார் தெரியுமா, ஆவியானவர். ஆவியானவர் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து எந்த வழியில போனாலும் ஆவியானவர் என்ன பண்ணிருவார், நம்மள ஒன்ஸ் முன் குறிச்சிட்டாரு அப்படின்னா எங்க போனாலும் நம்மள என்ன பண்ணிருவாரு, ஆமா நம்ம பக்கமா திருப்பிடுவாரு. ஓகே, பைபிள உதாரணமா யார சொல்லலாம், யோனா. வெரி குட். யோனாவ எங்க போக சொன்னாரு, நினிவேக்கு போக சொன்னாரு. அவர் எங்க போனாரு, தர்சிஸ்க்கு போனாரா, ஆனா கடைசியில அவர் எங்கதான் போனாரு, நினிவேக்கு தான் போனாரு. ஓகே பாத்தியா, இதே மாதிரிதான் அந்த முகமது அலியுடைய வாழ்க்கையும் அவர் வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்க்கைய வந்து யாருக்காக கொடுத்தாரு அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் வாழ்க்கை யாருக்குதான் வேணும், ஏசப்பாக்குதான் வேணும். சரியான நேரத்துல அவர் என்ன பண்ணாரு, அந்த முகமது அலியோட இடைப்பட்டு அவர் என்ன பண்ணாரு, இத்தனை நாள் குரான படிச்சுட்டு இருந்தவரு அவர் என்ன யாரை தேட ஆரம்பிச்சாரு, ஏசப்பாவை தேட ஆரம்பிச்சாரு. ஏசப்பாவை தேட ஆரம்பிக்கணும்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும், ஆமா பைபிள்ல தான் அவரை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அவர் என்ன தீர்மானம் பண்ணாரு, நான் இனிமேலு பைபிள் படிக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, பைபிளை வாங்கி அவர் பைபிளை படிக்க ஆரம்பிச்சாரு. டானி படிக்க ஆரம்பிச்சவர் அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு மாற்றம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை யாருக்காக ஒப்பு கொடுத்தாரு தெரியுமா, ஏசப்பாக்காக ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு, வீட்டுல எதிர்ப்பு. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் வந்து ஒரு இஸ்லாம் கம்யூனிட்டியில வாழ்ந்துட்டு இருந்த அந்த மனிதன், அந்த வாலிபரு இப்ப ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் என்ன பண்றாரு, இப்ப வாழ போறாரு. கையில எந்நேரமும் பைபிளை வச்சிருக்காரு, ஜெபம் பண்றாரு. என்ன பண்ணிட்டாங்க அங்குள்ள கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணாங்க, 8 இயர்ஸ், 8 வருஷம் என்ன பண்ணாங்க, ஜெயில போட்டாங்க. எதுக்காக, ஆமா ஏசப்பாவை நீ வந்து தேடினால, அவர் பைபிள் படிச்சனால என்ன ஆயிடுச்சு, 8 வருஷம் டானி, 8 வருஷம் டானி. என்னாச்சு, கேட்டுட்டு இருக்கியா, மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே. 8 வருஷம் ஒரு ஜெயில,
அடிப்பாங்க. இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் வந்து அடிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கழுத்து அறுத்துருவாங்க டேனி. அடியெல்லாம் இல்ல, இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் அங்க என்ன பண்ணுவாங்க, கழுத்த அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து இவருக்கு என்ன பண்ணல, கழுத்தை அறுக்கல. 8 வருஷம் ஜெயில போட்டு அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, விடுவிச்சு அந்த நாட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆனா அந்த நாட்டை விட்டு வெளியே வந்தவரு ஏசப்பா விட்டாரா? விடல. அவர் என்ன பண்ணார் டேனி, ஏசப்பாவை தொடர்ந்து அவரு பின்பற்றினார். ஓகே, இந்த கதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உதாரணம் நம்ம லைஃப்ல வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளும் இதே போலதான், என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்மள வந்து யாரு வந்து அடிச்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏசப்பாவை மறுதளிக்க கூடாது. ஓகே டேனி, நம்ம பைபிள்ல அதுதான் இப்ப நம்ம படிச்சோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீர் என் நாமத்தை என்ன பண்ணல, மறுதளிக்கவில்லை. ஓகே, மறுதளிக்கல. அதனால நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன், ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பிரைஸ் லார்ட். சொல்லு டேனி. இப்ப இதெல்லாம் பார்க்கும் போது என்னதான் வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாம் யாரு? ஆமா, ஏசப்பாக்காக எலும்பி நிக்கிற வாரியர்ஸ், ஒரு யுத்த சேனை. நம்ம பயப்படலாமா? பயப்படக்கூடாது. அந்த முகமது அலி பயப்பட்டாரா? இல்ல. 8 வருஷம் என்ன ஜெயில போடு பரவாயில்ல, சாத்ராக் மேஷாக் யாபேத்நேகோ பயப்பட்டாங்களா? பயப்படல. என்ன அக்னியில போடு, தானியல் பயப்பட்டாரா? பயப்படல. என்ன சிங்க கேபியில போடு, நான் என்ன பண்ணுவேன், தேவனை மறுதளிக்க மாட்டேன். அந்த கொஞ்சம் பலத்திலையும் நீ என்ன பண்ண, ஏசப்பாவை நேசிச்சனால அவர் என்ன பண்ணல, உன்ன மறுதளிக்கல. ஆகையால உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசல் என்ன சொல்லுடா நீ? இப்போ இது எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. உனக்கு என்ன பயம்? ஏன் தெரியுமா, நமக்கு ஏசப்ப மேல அன்பு அதிகமா இருந்தா தானண்ணா இப்படி எல்லாம் செய்ய முடியும். ஆமா, நீ ஏசப்பாவ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஓகேவா? ஆகையால அந்த திறந்த வாசல் எது? பரலோகம். பரலோகம். ஹல்லேலூயா. ஓகே, நம்மளுக்கு பரலோகம் நிச்சயம் டனி. ஓகே ஓகேவா? ஆமென். பிரைஸ் லார்ட். ஓகே, இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எதுக்காக? ஏசப்பா மேல அன்பு அதிகமா. திறந்த வாசல் அடைக்கவா டனி? கெட்சியா, இன்னைக்கு ஒரு மாதிரிதான் இருக்கா. ஓகேவா, முதல்ல அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஓகேவா? அடைக்கப்பட்ட காது திறக்கணும்னு. ஓகே, இப்ப மற்ற நாடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது யாரோட கடமை? நம்ம கடமை டேனி. யாரோட கடமை? கடமை. ஓகேவா, நம்ம ஜெபம் பண்ணலாமா? இப்போ எல்லா மலங்கள் படிடுங்க. ஓகே, இப்ப நம்ம ஜெபிக்க போறோம் டேனி. ரெடியா? ஓகே, பாத்துட்டு இருக்கிற குட்டீஸ் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. இப்போ நம்ம அயல் நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ சிறு பிள்ளைகளுக்காக நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு விரோதமான நிறைய காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப சிறுவர்கள் தான் வருங்காலத்துல ஏசப்பானுடைய வருகைக்கு ஆயத்தமாகிற ஒரு யுத்த சேனை. அந்த சேனைகள் எல்லாம் பலப்படணும், அதற்காக நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே அந்நிய பாஷையில் நம்ம ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, வாயிலை திறந்து நன்றி சுவாமி, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது கடந்து வருவீராக. ஆவியானவரே, அப்பா நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்க வசனத்துல வாசித்தது போல ஆண்டவரே நாங்க உமக்காக உறுதியாய் நிக்க வேணும் சுவாமி. எங்களுடைய பலன்ல கொஞ்சம் பலன்லயும் நாங்க உமக்காக நிக்க வேணும் சுவாமி. ஆண்டவரே,
அது மாத்திரமல்ல, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கும் திறந்த வாசலை வைப்பீராக. ரீபா லாபா துலமா ராகா ஷாபா லாபா ராபா ரீபா பாபா ஷாபா ராகா தானா நாமா லாபா ராபா. எல்லாரும் ஆவில நிரம்பி சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரை வரவேற்போம். ஆண்டவரே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி. இப்பொழுதே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா வானத்திலிருந்து ஒரு அக்னி புறப்பட்டு வரட்டும் சுவாமி. ஒவ்வொரு தேசத்திலையும் இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதங்களும் எழும்ப கூடாது. ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே சுதந்திரமாக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஆராதிக்க வேண்டும் சுவாமி. உண்மை அவர்கள் ஆண்டவரே இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் ஒரு யுத்த சேனையா எழும வேணும் சுவாமி. ரீபா சுபாகா துனாமா ராகா தாலாபா ராபா லாபா எல்லா ஆவியில நிரம்பி ஓ ஹாலே லூயா அனல் கொண்டு ஓ ஹாலே லூயா தேசத்திற்காக தேசத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக அவருடைய அவருடைய ஆவிக்குரிய ஜீவன் இன்னும் பலன் அடைய வேண்டுமாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ரீபா துல்லா பாலா பாலா பா நன்றி ஆவியானவரே. அப்பா நீர் அப்படி செய்வதற்கா நன்றி சுவாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஸ்திரப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களை இன்னும் ஆண்டவரே ஆழமான சத்தியத்திற்குள்ளாய் வழி நடத்துவதற்காய் நன்றி சொல்லுத்துகிறோம் ஆவியானவரே. ரீபாபா ஷாபா துல்லாமா நகராபாலாபா நன்றி என்ன ஆவியானவர். இப்பொழுது கூட கர்த்தாவே அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே யுத்த வீரர்களாய் மாறுவார்களாக ஆண்டவரே. அவர்கள் தீர்க்க தரிசியாய் மாறுவார்களாக அவர்கள் ஆண்டவரே. அப்பா அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி ஆண்டவரே. நாங்கள் சொன்ன கதை ஆண்டவரே கேட்ட கதைகளும் சுவாமி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆண்டவரே வளர்ச்சியை தருகிற ஒரு ஆண்டவரே தூணா இருக்கட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். கட்சியாக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜாக்லின்காய் ஜெபிக்கிறேன், ஜான்காய் ஜெபிக்கிறேன், சாம்காய் ஜெபிக்கிறேன், டேனிக்காய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் மேலே கடைசி கால அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி ஆண்டவரே. கடைசி கால ஒரு யுத்த சீனையா இவர்கள் மாறுவார்களாக கர்த்தாவே. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஆயுதப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அன்பை எங்களுக்குள்ள இன்னும் அதிகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திற்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேணும், விசுவாசத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேணும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருப்பதற்காய் நன்றி. அதை ஒருவராலும் பூட்ட முடியாது சுவாமி. நீர் அப்படி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். யெஷுவாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் டேனி. இன்னைக்கு இயேசப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு ஆவிக்குரிய பலனை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. குட்டீஸ் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இயேசப்பா இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பலனை கொடுத்திருக்காரு அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். எங்களோடு சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணத ஆண்டவர் பார்த்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். சரி, தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும், இதே போல ஜெபிக்கணும். ஆவிக்குரிய பலனை நீங்க என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். டேனி ஆர் யூ ரெடி? ஓகே டேனி ரெடி. ஓகே இப்ப நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம், இப்போ பாய் சொல்லிடலாமா? சொல்றதுக்கு முன்னாடி குட்டீஸ் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த பிளேயர்ஸ் பாணி நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க. இதுல பெற்ற நன்மைகளை நீங்க பாக்குற தரிசனங்களை நீங்க எங்களுக்கு எழுத மறக்க கூடாது. இப்போ நீங்க பாக்குற இந்த அட்ரஸுக்கு நீங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு எழுதி அனுப்பணும். மாத்திரம் இல்ல, மெயில் அட்ரஸ் இருக்கு, போன் நம்பர்ஸ் இருக்கு. நீங்க கால் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். ஓகே இப்ப நாங்க கிளம்புற நேரம் வந்தாச்சு. எல்லாத்துக்கும் டாடா சொல்லிடலாமா? நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி: பிளே ஹவுஸ் பாணி, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: பிளே ஹவுஸ் டாட் பாணி அட் ஏஞ்சல்